Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 4th standard computer science. Internet safety அப்படிங்க லெசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்நெட் அப்படின்னா நாங்கள் பற்றி பார்ப்போம். ஹூ இன்வென்டட் இன்டர்நெட், இன்டர்நெட்டை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் செரிஃப் அண்ட் ராபர்ட் ஈஹான் ரெண்டு மெம்பர் என்ன பண்ணாங்க, இன்டர்நெட் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இன்டர்நெட் அப்படிங்கிற வந்து ஒரு இன்டர்நேஷனல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டர்நெட் அப்படிங்கிற வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து ஒரு நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிறது பேர் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டுன்னு ஒரு நெட்டோட கனெக்ட் ஆகும், வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணி அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் அனதர் கம்ப்யூட்டரில் அனதர் வேர்ல்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதுக்கு பேர் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் எ நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க் அப்படின்னு எதாவது சொல்லுவோம்னா இன்டர்நெட்டை வந்து சொல்லுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்டர்நெட் சேஃப்டி, இன்டர்நெட் சேஃப்டி அப்படிங்கிற லெசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்நெட்டில் நம்ம எப்படிலாம் சேஃப்டியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த லெசனை பார்க்க போகிறோம். சேஃப்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் சேஃப், இட் இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் டேஞ்சர் ஆர் லாஸ். வி ஆர் தாட் டு பி சேஃப் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் சச் அஸ் ரோட்ஸ், யூஸ் த ஜீப்ரா கிராசிங், வால்க் ஆன் த ஃபுட்பாத் ஒன்லி எக்ஸெட்ரா, ஹோம் டு நாட் ஓப்பன் டோர்ஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், டூ நாட் பிளே வித் எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் எக்ஸெட்ரா, ஸ்கூல் அவாய்ட் புஷிங் ஆர் புல்லிங் ஈச் அதர், டேக் கேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் எக்ஸெட்ரா. சிமிலர்லி வி நீட் டு பி சேஃப் வைல் யூஸிங் த இன்டர்நெட் டூ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நம்மளோட பர்சனல் சேஃப்டிங்கிறது அதிகமான இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டினா என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அந்த சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், அது என்ன பண்ணுவோம், ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெரி சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம், எனி கைண்ட் ஆஃப் டேஞ்சர், எந்த ஒருத்தோடையும் டேஞ்சராக இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேஃப்டியாக இருக்கணும். அதான் டேஞ்சராக இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம வந்து எதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அதோடது. வி ஆர் தாட் டு பி சேஃப் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் சச் அஸ், அதில் வந்து நம்மளோட நிறையா பிளேஸில் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்கும், அதில் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். ரோட்டில் வந்து என்ன பண்ணணும், ஜீப்ரா கிராசிங் எடுத்துருப்பாங்க, அந்த ஜீப்ரா கிராசிங்கில் வந்து ஃபுட்பாத் நடக்கக்கூடிய பிளேஸ் எந்த பிளேஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நடக்கணும். இது மாதிரி நிலைய பிளேஸ் ரோட்டில் வந்து சிக்னல் டிராஃபிக் சிக்னல் கொடுத்துருப்பாங்க, டிராஃபிக் சிக்னலில் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹோம், டூ நாட் ஓப்பன் டோர்ஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், டூ நாட் பிளே வித் எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் எக்ஸெட்ரா. நம்ம என்ன பண்ணக்கூடாது, டக்குன்னு போனதுலேயும் டக்குன்னு டோரை வந்து என்ன பண்ணக்கூடாது, சைடில் எதுவும் கை வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை வந்து பார்த்து கரெக்டாக தான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கரண்ட்டில் வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்போதும் விளையாடக்கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க எக்ஸட்ரா. அது மாதிரி நிறையா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் அவாய்ட் புஷிங் ஆர் புல்லிங் ஈச் அதர், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது, புல்லிங் தள்ளக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங் எக்ஸட்ரா, அதில் வந்து நம்ம கேர் ரொம்ப சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இதோட லெசன்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வி வில் லேர்ன் ரிஸ்க் இன்வால்வ்டு வைல் யூஸிங் த இன்டர்நெட், இன்டர்நெட்டில் வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ப்ரீகோசியன்ஸ் டு டேக் வைல் யூஸிங் த இன்டர்நெட், இன்டர்நெட் எடிக்யூட்ஸ், இந்த மூணு டாபிக்கை பற்றி பார்த்தோம்னா லெசன் ஓவர். லெட் அஸ் சே யூ ஆர் ப்ரௌசிங் த இன்டர்நெட், சடன்லி யூ சீ த சி எ மெசேஜ் ஆன் யுவர் ஸ்க்ரீன் ப்ராம்ப்டிங் யூ டு give details like your name, address and contact details, what will you do? Tick the checkbox. First one, நீ இன்டர்நெட் ஓப்பன் பண்ணினா ப்ரௌசிங் பண்ணலாம் அப்படின்னா சடனாக ஒரு ஸ்க்ரீன் மெசேஜ் வந்து வர, ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து என்ன பண்ண கேட்கும்னா உங்களோட நேம், யுவர் நேம் கேட்கும், உங்களோட வீட்டு அட்ரஸ் கேட்கும், காண்டாக்ட் நம்பர் கேட்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கும். அதில் வந்து நம்ம வந்து கொடுக்குறது வந்து அதில் வந்து டிக் பண்ண சொல்லி கேட்கும், அந்த செக் பாக்ஸ் கேட்கும். அந்த செக் பாக்ஸில் நமக்கு வந்து டிக் பண்ணக்கூடாது. நம்ம டிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க. எஸ்ஐ ஐ வில் கிவ் ஆல் த டீட்டெயில்ஸ், அவங்க கேட்க இன்டர்நெட்டில் கேட்க நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வரில் வந்து அப்டேட் பண்ணிவாங்க. நோ ஐ நாட் ஃபில் த டீட்டெயில்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொடுக்கக்கூடாது, மோஸ்ட்லி கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன பண்ணணும்னா அந்த சர்வரில் வந்து போய் ஸ்டோர் ஆகிக்கும், அதில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து ஹேக் பண்ணுவாங்க நம்மளை வந்து, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வெல் த ஆன்சர் இஸ் நோ, யூ ஷுட் நாட் ஃபில் சச் அஸ் த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபார் நோ ரீசன்ஸ் ஆன் த இன்டர்நெட். சிமிலர்லி தே ஆர் மெனி சச் திங்ஸ் தட் பீப்புள் நீடு டு பி கேர்ஃபுல் அபவுட் வைல் யூஸிங் த இன்டர்நெட், லெட் அஸ் கோ த்ரோ சம் ஆஃப் தம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து நோ அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிடணும். அந்த பில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணக்கூடாது, இன்டர்நெட்டில் வந்து ஃபில் பண்ணக்கூடாது.
அதில் நிறைய பீப்புள் நிறைய ஹார் கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தேவையானது மட்டும்தான் அதில் கொடுக்கணும், தேவையில்லாதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படிங்க தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேராகிராஃபோட மீனிங்ஸ். ரிஸ்க் இன்வால்வ் வைல் யூஸிங் த இன்டர்நெட், அந்த என்னென்ன ரிஸ்க் இருக்குது அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுனால அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஆல்தோ த இன்டர்நெட் ஹேஸ் மெனி எஜுகேஷனல் அண்ட் சோசியல் பெனிஃபிட்ஸ், இட் ஹேஸ் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ்டு ஆஸ் வெல் பீப்புள் ஈஸ் ஸ்பெசிஃபிகலி சில்ட்ரன் மே ஈஸிலி எக்ஸ்போஸ் தம்செல்ஸ் டு டேஞ்சர் வைல் யூஸிங் த இன்டர்நெட். சம் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ்டு ஆர் அஸ் ஃபாலோஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணல நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சோசியல் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து அமௌண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நெட் பேங்கிங்கில் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதில் நிறைய ரிஸ்க் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகும். ஈஸியாக வந்து சில்ட்ரன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அது மூலியமாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஈஸியாக என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ஹேக் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் ஃபைல் யூஸிங் த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம் நிறைய டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் ப்ராப்ளம் நிறைய வரும். சம் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ்ட் அஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். அதில் என்னென்ன ரிஸ்க் வருது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான செயல், சட்டத்துக்கு புறம்பாக நடக்கூடிய செயல் என்ன சொல்லுவோம்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து திருடுறது இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். பீப்புள் கேன் கெட் இன்வால்வ் இன் அப்ராப்ரியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கெட் இன்வால்வ் இன்அப்ராப்ரியேட் அண்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து சட்டத்துக்கு விரோதமாக பொருத்தமற்ற செயலை வந்து செய்கிறது வந்து இன்அப்ராப்ரியேட் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அஸ் இன் த ரியல் வேர்ல்ட் குரூப்ஸ் கேன் ஃப்ரம் ஆன்லைன் அஸ் வெல் ஆக்டிவிட்டீஸ் தட் ஸ்டார்ட் அவுட் ஹார்ம்லெஸ் கேன் குயிக்லி டேர்ன் இன் டு சம்திங் மோர் சீரியஸ். சம் பீப்புள் கெட் இன்வால்வ் இன் ஆர் பிகம் விக்டம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி தெஃப்ட்னா திருடுறது, விச் இன்வால்வ் ஸ்டீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடுறது. ஸ்டீலிங்னாலும் திருடுறது, தெஃப்ட் அப்படின்னாலும் திருடுறது. சம் ஒன்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் சச் அஸ் தேர் நேம்ஸ் அட்ரஸ் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸிங் இட் ஃபார் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் த பார்ட்டிசிபேட்டிங் இன் ஹேட் கிரைம்ஸ் பையிங் அண்ட் சீலிங் ஆஃப் ஸ்டோல்ட் குட்ஸ் அண்ட் கேம்பிளிங் ஆன் த இன்டர்நெட் ஆர் ஆல்சோ வெரி காமன். இந்த இன்டர்நெட் மூலிமா என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுவோம், ஈஸியாக நேமு அட்ரஸு காண்டாக்ட் நம்பரு பேரண்ட்ஸ் நேமு அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணி கேட்கும். அதை கேட்க நீங்கள் கொடுத்து என்ன பண்ணுவோம், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஈஸியாக அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் டெபிட் பண்ணலாம் ஓகேங்களா. அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரும் அறிமுகம் தெரியாதவங்க யாரும் நம்மகிட்ட வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது அது என்ன பண்ணுங்கள், அந்த ஏடிஎம் கார்டு நம்பரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்கன்னா என்ன பண்ணுவோம், ஈஸியாக நம்ம அக்கௌண்ட் வந்து அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிடுவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, ஆன்லைனில் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. இது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து சட்டத்துக்கு புறமான செயல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஸ்டீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடுறது. சம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நேமு அட்ரஸ்ஸு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனு இது எல்லாமே இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் வந்து உள்ளே என்னாகும் வரும். அதில் வந்து கிரைம்ஸ் அப்படின்னாலும் என்ன பண்ணுறது, நமக்கு தெரியாமல் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து கேப்சர் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த இன்டர்நெட்டில் வந்து நிறைய கேம்பிளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டம், நமக்கு தெரியாமையே அந்த சம்மந்தப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறது வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து இன்டர்நெட்டில் வந்து காமனாக இருக்கக்கூடியது இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே காமனாக திருடுறது. இன்அப்ராப்ரியேட் மெட்டீரியல் பொருத்தமற்ற செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன் ஆஃப் த மெயின் ரிஸ்க் ஆஃப் யூஸிங் த இன்டர்நெட் இஸ் தட் பீப்புள் ஸ்பெசிஃபிகலி யங் பீப்புள் மே எக்ஸ்போஸ் தம்செல்ஸ் டு இன்அப்ராப்ரியேட் மெட்டீரியல் தட் மே பி ஹேட்ஃபுல் ஆர் வைலண்ட். வைலண்ட்னா வன்முறையில் இறங்குறது. வன்முறைன்னா என்ன பண்ணுறது, சட்டத்துக்கு விரோதமாக ஒரு வித்தியாசமாக ஒரு இதை வந்து செய்கிறது. இன் நேச்சர் ஆர் தட் ஈ இஸ் டேஞ்சரஸ் அண்ட் இல்லீகல்ஸ் த இன்டர்நெட் இஸ் நாட் ஓன்டு பை த எனிபடி அண்ட் இஸ் தேர் ஃபோர் அவைலபிள் டு ஆல். ஹவவர் திஸ் ஆல்சோ மீன்ஸ் தட் இட் அலோஸ் பீப்புள் வித் இன்கரெக்ட் பிலீஃப்ஸ் அண்டு வேல்யூஸ் டு கேர்ஸ் ஹார்ம் டு அதர் இன் த சொசைட்டி. அதில் இன்அப்ராப்ரியேட் மெட்டீரியல் அப்படிங்கிற வந்து பொருத்தமற்ற செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அதில் யங் பீப்புள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வரல இன்அப்ராப்ரியேட் போர் நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹேக் பண்ணி எடுப்பாங்க. வாயிலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்முறையில் இறங்குறது, நமக்கு தெரியாமல் நமக்கு வந்து ஹேக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து மிரட்டுவாங்க. டேஞ்சரஸ் அண்ட் இல்லீகல்ஸ்ன்னு சொல்லுவோம். டேஞ்சரஸ்னால் வித்தியாசமாக ஏதாவது செய்கிறது, இல்லீகல்னால நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட கொடுத்து அது மூலியமாக இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறது.
அதாவது யாராவது ஓனாக ஒருத்தர் வந்து செய்வாங்கன்னு கிடையாது, இது வந்து க்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த க்ரைம் நமக்கு தெரியாமையே இன்டர்நெட் மூலியமாக நம்ம இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணி நம்மளை வந்து மிரட்டுறது, சரிங்களா? அதை வந்து க்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புல்லிங், சைபர் புல்லிங். புல்லிங் அப்படின்னா கொடுமைப்படுத்துறது. இந்த சைபர் புல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையவழியை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறது, இஸ் த ஆக்ட் த்ரெட்னிங், டீசிங் ஆர் கோர்சிங் embarrassment on purpose to another person on the internet, although no harm is done to the person. Physically, cyberbullying can affect a person mentally. இதில் பார்த்தா சைபர்புல்லிங் அப்படின்னு பார்த்தினா இணைய வழியாக கொடுமைப்படுத்துறது, த்ரெட்னிங் அப்படின்னா நம்ம வந்து பயமுறுத்துறது, டீசிங் அப்படின்னா நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறது, எம்ப்ரஸ்மெண்ட் அப்படின்னா சங்கடப்படுத்துறது, நம்மளை வந்து கேஷுவலாக சங்கடப்படுத்துறது. இதில் இந்த மாதிரிலாம் நிறைய பர்பஸ் வந்து இன்டர்நெட் மூலிமா நமக்கு வந்து ஒரு பர்சன் வந்து அனதர் பர்சன் வந்து நம்மளை ஹேக் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து கொடுமைப்படுத்துவாங்க, பயமுறுத்து கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இன்டர்நெட் மூலமா நிறைய செய்யலாம். ஆல்தோ நோ ஹார்ம் இஸ் டன் டு த பர்சன் ஃபிசிக்கலி, சைபர் புல்லிங் கேன் அஃபெக்ட் த பர்சன் மென்டலி. ஃபிசிக்கலாக அஃபெக்டாக இருக்கும் வந்து மென்டலி நம்ம என்ன பண்ணுவாங்க, மைண்ட்டை மென்டலாக மைண்ட் ரீதியாக டார்ச்சரை கொடுப்பாங்க, சரிங்களா? அது வந்து சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டேஞ்சர். Physical danger is one of the most worrying risk associated with the use of internet. A criminal can use the internet to get in touch with other people. They pose as people with a smile or the interest and like and try to form a relationship with people gradually after gaining trust and appreciation of the other person. தே கேன் கேர்ஸ் ஃபிசிக்கல் ஹார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரிஸ்க் அப்படின்னா ஆபத்தோடு அசோசியேட்டட் அப்படின்னா தொடர்புடையது, ஆபத்தோடு தொடர்புடையது. ஃபிசிக்கல் டேஞ்சர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரிங் ரிஸ்க் அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம உயிருக்கு ஆபத்தாகக்கூடியது தொடர்புடைய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வித் யூஸ் ஆஃப் த இன்டர்நெட், இன்டர்நெட்டில் நம்ம வந்து உயிருக்கு ஆபத்து வைக்கக்கூடிய ஒரு சில கேம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, சரிங்களா? அந்த கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இதில் பார்ப்போம். ஏ கிரிமினல் கேன் யூஸ் த இன்டர்நெட், கிரிமினல் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க டு கெட் இன் த டச் வித் அதர் பீப்புள். நம்ம இன்டர்நெட் மூலமா ஒரு தான் ஏதாவது டச் பண்ணோம்னா ஃபிங்கர் வந்து அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள அது மூலமா என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஹேக் பண்ணலாம். த டச் வித் த அதர் பீப்புள், த போஸ் அஸ் பீப்புள் வித் ஸ்மைல் ஆர் த இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக லைக் அண்ட் ட்ரை டு ஃபார்ம் த ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோம்னா அது மூலியமாக என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட பேசி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஹேக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கிராட்வலி ஆஃப்டர் கெய்னிங், இதில் வந்து கிராட்வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக நம்மகிட்ட வந்து உள்ளே வர்றது, நம்ம வந்து நெருங்கி வர்றது. ஆஃப்டர் கெய்னிங் ட்ரஸ்ட் அண்டு அப்ரிஷியேஷன் ஆஃப் த அதர் பர்சன், அப்ரிஷியேஷன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாராட்டின்னு நம்ம பக்கத்தில் வர்றது, நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஹேக் பண்ணுறது. ஆஃப் த அதர் பர்சன் த கேன் பி கேர்ஸ் ஃபிசிக்கல் ஹார்ம், இது வந்து என்ன சொல்லுவோம், ஃபிசிக்கல் ஹார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கெல்லாம் இன்றைக்கி வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் சேஃப்டி அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து என்ன இருக்கணும், ரோட்ஸில் எப்படி கிராஸ் பண்ணணும், ஹோம்ல எப்படி இருக்கணும், ஸ்கூலில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு தெரியாத அறிமுகம் இல்லாதவங்க ஒருத்திட்ட கூட என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் மூலயமா காண்டாக்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஏடிஎம் கார்டு நம்பர், பின் நம்பர் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அறிமுகம் இல்லாமல் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ரிஸ்க் இன்வால்வ்டு ஃபைல் யூஸிங் த இன்டர்நெட் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தோம், இன்அப்ராப்ரியேட் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம், புல்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஃபிசிக்கல் டேஞ்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இதில் இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெசனில் கொடுத்துருக்கூடிய வந்து டீச் பண்ணது நல்லா ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், ரீட் அவுட் பண்ணிவிட்டு இதில் என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னால் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்அப்ராப்ரியேட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, புல்லிங்னா என்ன, ஃபிசிக்கல் டேஞ்சர்னா என்ன, இதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா இந்த 2 pages வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசன் சம்மந்தமாக ஹோம் ஒர்க் இந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் 1 mark 2 markலாம் கொடுப்போம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.